எம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகள் பிரான்ஸ் முழுவதிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் சுமார் நாற்பத்தையாயிரத்து முன்னூறு பேர் கலந்து கொண்டார்கள் உலகளவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று எமானுவேல் மேக்ரோ குரல் எழுப்பியுள்ளார் எதுவா பிலிப் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் கர்னே தி தீபியே விடைபெறப் போகிறது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மீண்டும் முடக்கமடைந்தது இலங்கை சுற்றுலாப் பயணிகளின் வருகைக்காக தனது எல்லைகளை உலக நாடுகளுக்கு திறந்துவிட்டுள்ளது இந்தியா தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்ய உள்ளது பிரான்சில் சுமார் ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் வயதானவர்கள் தடுப்பூசி இதுவரை செலுத்திக் கொள்ளவில்லை உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்று இருபத்து மூன்று கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்தை தாண்டியுள்ளது பிரான்சில் நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது

தொடர்ந்து வலுவிழந்து செல்கின்றன அக்டோபர் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று நாடு முழுவதிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் சுமார் நாற்பத்தையாயிரத்து முன்னூறு பேர் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் குழப்பம் விளைவித்த நான்கு பேர் உட்பட பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதிமூன்றாவது சனிக்கிழமையாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்களின் பங்களிப்பு கடந்த வாரத்தை விட மேலும் குறைவடைந்துள்ளது மரண தண்டனை அருவருப்பானது உலகளவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ குரல் எழுப்பியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரெஞ்சு தலைமையின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆரம்ப கட்டத்தில் பாரிசில் மிக உயர்ந்த மட்டத்தில் கூடி மரண தண்டனைக்கு எதிராக பிரகடனம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மரண தண்டனையை நடைமுறைப்படுத்தும் நாடுகளில் இருந்து சிவில் சமூகங்களை ஒன்றிணைத்தல் அதை ஒழிப்பதற்கான முக்கியத்துவத்தையும் அவசரத்தையும் நாடுகளின் தலைவர்களை நம்ப வைப்பதற்காக இந்த மாநாடு கூட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் பிரான்ஸ் மரண தண்டனையை ஒழித்த முப்பத்தைந்தாவது நாடாக இருந்தது இதனை மெக்ரோ நினைவுபடுத்தியுள்ளார் நூற்று ஆறு நாடுகள் இந்த வழியை பின்பற்றியுள்ளதாகவும் அவர் எடுத்துக் கூறினார் ஆனால் நானூற்று எண்பத்து மூன்று மரண தண்டனைகள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் நிறைவேற்றப்பட்டன என்றும் எமானுவேல் மெக்ரோ வருத்தத்துடன் குறிப்பிட்டார் சோசலிஸ்ட் குடியரசுத் தலைவரான புரோன்ஸ்வா மெத்ரோனின் கீழ் பிரான்ஸ் முறையாக மரண தண்டனையை ரத்து செய்த நாளின் நாற்பது ஆண்டுகள் நிறைவடைந்த தினத்தில் எமானுவேல் மெக்ரோ மரண தண்டனையை உலகத்தில் இருந்து ஒழிக்க வேண்டும் என பேசியுள்ளார் உங்களின் பழைய தங்கத்தை உடனடியாக உயர்ந்த விலைக்கு விற்று நிறைவாக பணம் ஜுவல்லரி தங்க சீட்டில் இணைந்து தங்கம் ஜுவல்லரி பிரான்சில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஆறு மாதங்கள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் தனது சொந்த அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கு மெக்ரோனிஸ்டுகள் மற்றும் வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை எதுவா பிலிப் அழைத்திருக்கின்றார் பிரெஞ்சு மக்களின் விருப்பத்திற்குரிய அரசியல் பிரமுகரான எதுவா பிலிப் மெத்தியோனில் இருந்து புறப்பட்ட பதினைந்து மாதங்களுக்கு பின்னர் அக்டோபர் ஒன்பது சனிக்கிழமை அன்று ஆவரில் தனது சொந்த கட்சியை தொடங்கியுள்ளார் கட்சியின் பெயர் மற்ற விவரங்களை விரைவில் வெளியிட உள்ள எதுவா பிலிப் ஸ்தாபக மாநாட்டினை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எமேனுவேல் மெக்ரோனுக்கு ஆதரவளிப்பதாக அண்மையில் எதுவா பிலிப் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பரிஸ் நகரில் போக்குவரத்துகளில் பயணம் செய்யும் மக்களுக்கு இலகுவாக இருக்க பல்வேறு திட்டங்களை அவ்வப்பொழுது ஏற தீப்பி அறிமுகப்படுத்துவது வளமை அந்த வகையில் கார்னே து தி பி ஏ மெட்ரோ பஸ் என்பனவற்றில் உபயோகிக்கக்கூடிய பத்து பிரியான அட்டைகள் விற்பனை இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பாரிசில் முடிவுக்கு கொண்டுவரப்பட உள்ளது இதற்கான மாற்றம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது இல் து மோப்லி தே இதன் அறிமுகம் கார்னே து தி திகே புழக்கத்தை மறையச் செய்கிறது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கார்னே து தி திகே விற்பனை முடிவுக்கு வரும் உங்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி உங்கள் போக்குவரத்துக்குரிய இல்து பிரான்ஸ் மொபிலிதே போஷோ ஏரா திபி மற்றும் அசிஸ்தோ எஸ்என்சிஎஃப் செயலிகள் அப்ளிகேஷன்கள் மூலம் சரிபார்க்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் காப்புறுதி தேவைகள் அனைத்தையும் லாஷப்பல் கார்துனோர் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் நிறுவனத்தில் பூர்த்தி செய்யலாம் வீடு வாகனம் வர்த்தகம் மருத்துவம் ஆயுள் காப்புறுதிகளுக்கு நாடுங்கள் ஸ்மார்ட் அசு ஸ்மார்ட் அசுரான்ஸ் டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம் ஆயிரம் கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ் கிராம் கிராம் பூர்த்தி பூர்த்தி செய்தால் செய்தால் டைமண்ட் ஹவுஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சேவைகளில் இந்த வாரத்தில் இரண்டாவது தடவையாகவும் கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் உலகம் முழுவதிலும் இந்த இரண்டு சேவைகளையும் பயன்படுத்த முடியவில்லை என்று பயனர்கள் தெரிவித்தனர் சில மணி நேரங்கள் இடையூறு ஏற்பட்டதை தொடர்ந்து சேவைகள் மீண்டும் சரி செய்யப்பட்டன இந்த முடக்கம் குறித்து பேஸ்புக் நிர்வாகம் பயனர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை பேஸ்புக் நிர்வகித்து வருகின்றது கடந்த திங்கட்கிழமையன்று இவற்றின் சேவைகளை ஆறு மணி நேரத்திற்கு மேலாக பயன்படுத்த முடியாமல் பயனர்கள் சிரமப்பட்டார்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கோளாறு சரி செய்யப்பட்டது இந்த ஆறு மணி நேர முடக்கத்தால் பேஸ்புக் நிறுவனர் மார்க் சுக்கபர்கிக்கு பில்லியன் ஆறு டாலர் இழப்பு ஏற்பட்டிருந்தது சேவை முடக்கம் தொடர்பாக பயனர்களிடம் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் சூகபர்க் மன்னிப்பு கோரியிருந்தார் இந்நிலையில் சர்வதேச அளவில் ஒரு சில பகுதிகளில் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் சேவை மீண்டும் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த பாதிப்பு சரிசெய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பேரிடர் காலத்தில் பெரும் முடக்கத்திற்கு உள்ளாகி பொருளாதார ரீதியில் வங்குரோத்து நிலையை தொட்டுள்ள இலங்கை சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக தனது எல்லைகளை உலக நாடுகளுக்கு திறந்துவிட்டுள்ளது அனைத்து நாடுகளில் இருந்தும் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் சுற்றுலா பயணிகளாக வருகை தரலாம் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது முழுமையாக தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டவர்கள் கொரோனா ஆன்டிஜென் பிசிஆர் பரிசோதனையில் வைரஸ் தொற்று இல்லை என சான்று வைத்திருப்பவர்கள் இலங்கை தலைநகர் கொழும்புக்கு சென்றவுடன் பரிசோதனை செய்ய வேண்டியது இல்லை மேலும் பயணிகள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் இல்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பயணத்திற்கு குறைந்தது பதினான்கு நாட்களுக்கு முன்னர் ஒருவர் இரண்டாவது தடுப்பூசியை செலுத்தியிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியா சுற்றுலா பயணிகளுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற சிறப்பு டிக்கெட் சலுகையையும் அறிமுகம் செய்திருக்கின்றது புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும் தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் தொலைபேசி ஊடாக பண பரிமாற்றம் செய்யும் அதி நவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் முதல் முறையாக பணம் அனுப்பும் போது ஐந்து பவுண்ட்ஸ் அல்லது பத்து கனடியன் டாலர்ஸ் ஐந்து யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு டாப் சென்ட் மணி உங்கள் கையில் இந்தியாவில் தடுப்பூசிகளின் உற்பத்தி அதிகரித்து வருவதால் உபரியாக உள்ள தடுப்பூசிகளை கோவேக்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக மைத்ரி நிகழ்ச்சி மூலமாக ஏற்றுமதி செய்யப்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் டி எஸ் திருமூர்த்தி அறிவித்துள்ளார் இதுவரை ஆறு கோடியே அறுபது லட்சம் தடுப்பூசிகளை சுமார் நூறு நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கிறது இந்தியாவின் கோவின் இணையதளம் உலகத்திற்கு கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்னும் கருத்தின் அடிப்படையில் கொரோனா பெரும் தொற்றை எதிர்த்து போராட சர்வதேச சமூகம் ஒன்று சேர வேண்டும் என்றும் டி எஸ் திருமூர்த்தி அழைப்பு விடுத்துள்ளார் துர்கை ஆலயத்தில் பூசை செய்து நிச்சயதார்த்தம் வளை காப்பு திருமணம் அறுபதாம் கல்யாணம் பிறந்த நாள் வழிபாடு யாவற்றையும் துர்கா மண்டபம் நடத்திடம் கோவிட் எதிராக தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்பட்டு பெறப்படும் சுகாதார சான்றிதழ் பே சனித்தேர் மாத்திரமே சுகாதார நடைமுறைக்கு செல்லுபடியாகும் இது அக்டோபர் பதினைந்து முதல் நடைமுறைக்கு வருகிறது அக்டோபர் பதினைந்து முதல் சுய பரிசோதனைகள் அதாவது ஆன்டிஜென் பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் இனி சுகாதார தேர்ச்சிக்கான சான்றாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தடுப்பூசி செலுத்துவதை ஊக்குவிப்பதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அக்டோபர் பதினைந்து முதல் சுகாதார பாஸ் சுகாதார சான்றிதழ் பெறுவதற்கான சான்றாக சுய பரிசோதனைகள் ஆன்டிஜென் பிசிஆர் இனி அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று சுகாதார அமைச்சகம் வெள்ளிக்கிழமை மாலை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை கோவிட் எதிரான தடுப்பூசியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் சோதனைகள் மேற்கொள்வதற்கு பணம் செலுத்த வேண்டும் இந்த பணத்தை சோசியல் திருப்பி செலுத்தாது குறிப்பாக தடுப்பூசி செலுத்தப்பட்ட ஒருவர் மருத்துவ பரிந்துரையை கொண்டிருக்கும் ஒருவர் அல்லது சிறார்கள் சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கடந்த பதினெட்டு மாதங்களில் நூற்று ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பிசிஆர் சோதனைக்கு ஏறத்தாழ நாற்பத்தி நான்கு யூரோவும் ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்படும் ஆன்டிஜென் சோதனைகளுக்கு இருபத்தி ரெண்டு யூரோவும் அறவிடப்படவுள்ளது பிரான்சில் சுமார் ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் வயதானவர்கள் தடுப்பூசியை இதுவரை செலுத்திக் கொள்ளவில்லை என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுவிஸில் வாடகை வாகன சேவையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாய் மக்கள் விமானம் பெற்றவர்கள் செல்வம் டிரான்ஸ்போர்ட் சுற்றுலாவுக்காகவோ அல்லது வீடு மாறும் போது தளவாடங்கள் பொருட்களை இடமாற்றம் செய்யவோ சிறிய பெரிய சொகுசு கார்கள் மற்றும் சுவாரதியுடன் கூடிய கனரக வாகனங்களைப் பெற நாடுங்கள் செல்வம் டிரான்ஸ்போர்ட் அறுபத்தி மூன்று உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று இருபத்தி மூன்று கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்து பதினான்காயிரத்து முன்னூற்று ஆறாக உயர்ந்துள்ளது எட்டு லட்சத்து அறுபதாயிரத்து எழுநூற்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர் பிரிட்டனில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானார்கள் இதுவரை எண்பத்தொரு லட்சத்து இருபதாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர் கொரோனா தொற்றினால் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நூற்று முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பிரிட்டனில் இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தாறாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் கொரோனா தொற்று நீங்கி வைத்தியமனைகளில் இருந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் இதுவரை அறுபத்தாறு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று பதினெட்டு பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர் தற்பொழுது கொரோனா தொற்று காரணமாக பதிமூன்று லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக பிரிட்டன் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் கொரோனா தொற்று தொடர்பாக அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பிரான்ஸ் சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் இதன்படி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினேழு பேரை கொரோனா தொற்று காவுகொண்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து நாற்பத்தாறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது ஆறாயிரத்து எழுநூறு தொற்றாளர்கள் வைத்தியமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஆயிரத்து இருநூறு தொற்றாளர்கள் வைத்தியமனை தீவிர சிகிச்சை பிரிவுகளில் உயிருக்கு போராடி வருகின்றனர் இதேவேளை ஒன்பதாம் தேதிய சனிக்கிழமையன்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு பேர் கொரோனா தொற்று குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் எழுபது லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று இருபது பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டிருக்கின்றார்கள் அறுபத்தெட்டு லட்சத்து முப்பத்தி எண்ணாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர்